ஹாய் வணக்கம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இப்ப 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்துட்டு வருது. இதுல பிப்ரவரி 2 ஸ்டார்ட் ஆன 2 டெஸ்ட் போட்டியோட முதல் நாள் முடிவடைஞ்சிருக்கு. இதுல முதல் நாளே சதம் அடிச்ச ஜெய்ஸ்வால் கடைசி வரைக்கும் ஆட்டம் அழக்காம 179 ரன்களை குவிச்சிருந்தாரு. ஆனா மத்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொற்ப ரன்களே ஆட்டம் அழந்தாங்க. ஒருத்தர் கூட 35 ரன்களை தாண்டல. இப்ப இந்த முதல் நாள் போட்டி முடிஞ்சதும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அம்பையரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதான் இப்ப பேச பொருளாக இருக்கு. பொதுவா டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு நாள்ல 90 ஓவர்களை போடுவாங்க. சில சமயம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட வேகமா ஓவர்கள் முடிஞ்சிருச்சுன்னா கூடுதலா ஒரு சில ஓவர்களை போட அம்பையர்கள் அனுமதிப்பாங்க. அந்த மாதிரி இந்த போட்டியோட முதல் நாளோட முடிவுல 3 ஓவர்களோட சேர்த்து இங்கிலாந்து அணி 93 ஓவர்களை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜெய்ஸ்வால் 89th ஓவர் பேட்டிங் செய்யும் போது 5th பந்திலேயே அவருக்கு கை வலி ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் அவருக்கு மருத்துவ உதவி வேணும்னு அம்பையர் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா முதல் நாள் ஆட்டத்தோட கடைசி சில நிமிஷம் மட்டும் இருக்கிறதுனால ஜெய்ஸ்வால் வேணும்னே கூடுதல் ஓவர் போயிடக்கூடாதுன்னு இப்படி செய்யறாருன்னு நினைச்ச அம்பையர் அந்த ஓவர் முடிஞ்சதும் வேணும்னா நீங்க மருத்துவ உதவியை பெற்றுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதனால அதிருப்தி அடைஞ்ச ஜெய்ஸ்வால் 89th ஓவரோட கடைசி பந்துல சிக்ஸரை தூக்கி அடிச்சிட்டாரு. அந்த பால் சிக்ஸர் அடிக்கிற நோக்கில பந்து வீசப்படல, பட் இருந்தாலும் அம்பையர் மேன் இருந்த கடுப்பை அந்த பால்ல காமிச்சாரு. சோ இந்த ஓவர் முடிஞ்ச உடனே ஜெய்ஸ்வால் மருத்துவ உதவி எடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா அம்பையர் கூடுதலா இங்கிலாந்து அணிக்கு 3 ஓவர்களை கொடுத்தாரு. இதனால 91st ஓவர்ல ஸ்டீக்கர் பாரத்தோட விக்கெட் விழுந்தது. கூடுதல் ஓவர் கொடுத்தது இங்கிலாந்து அணிக்கு ஒரு பக்கம் சாதகமாவே அமைச்சதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்த அஸ்வின் 93rd ஓவர் வரைக்கும் நிதானமா ஆடி விக்கெட் இழக்காமலே இருந்தாரு. இதுக்கப்புறம் போட்டி முடிஞ்சு ஆட்டத்தை விட்டு வெளியேறும் போது அம்பையர் கூட அஸ்வின் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாரு. அவங்க ரெண்டு பேருமே ஜெய்ஸ்வால் மருத்துவ உதவி பெற்ற விவகாரம் மற்றும் கூடுதல் ஓவர் குறித்து பேசியிருக்கலாம் தெரியுது. அந்த பேச்சுல அஸ்வின் கொஞ்சம் காரசாரமாவே பேசினாரு. ஆனா அம்பையர் கொஞ்சம் செட்டிலா பம்மியே பேசினாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அம்பையர் ரூல்ஸ் படிதான் நடந்தாருன்னு ஒரு பக்கமும் இந்தியாவுக்காக வேணும்னு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு இன்னொரு பக்கம் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுறாங்க. சோ மக்களே, இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.